நான் பாப்பா அவங்களுக்கு மொட்டை எடுக்கணும், ஸோ அதனால் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இது அதுக்காகவே வச்சுருக்கேன், சோப்பு, ஒரு ப்ரஷ்ஷு, நார். இது எங்கள் சாமி இதை திங்ஸ்க்காகவே தனியாக ஒதுக்கிடுவேன் நான். ஸோ இது முடிச்சுட்டு இன்னி கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம். நான் இந்த பூஜை திங்ஸ் எல்லாத்தையுமே தனியாக மொதல் எடுத்து வச்சுட்டு இதுக்குன்னு பர்டிகுலராக லெமன் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்காக வச்சுருக்க சோப்பை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பீதாபுரின்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு இருக்கும், அந்த பவுட்ரு வச்சு அந்த டூத் ப்ரஷ்ஷு ஒன்று புதுசாக வச்சுருப்பேன் இதுக்காக வேகும். அதை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த மணிக்கு கொஞ்சம் பாலிஷாக வந்துடும். இதுக்குன்னு நான் சுடுதண்ணி இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. அம்மா சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸாக தெரியும். நான் சும்மா சோப் போட்டுட்டு ப்ரஷ்ஷை வச்சு இந்த பீதாம்பரி பவுட்ரை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு நல்லாவே நீட்டாயிரும். அதுக்கப்புறம் நான் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது லுக்காக தெரியும். நான் அடிக்கடியெல்லாம் விளக்க மாட்டேன், அது விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால 15 நாள் கரெக்டாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் விளக்கிடுவேன். இந்த உருளைக்கு மட்டும் பூ வந்து செவ்வந்தி இந்த மண்கி பட்டன் ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றும்போது மட்டும் லைட்டாக சோப் போட்டு விளக்குவேன். மற்றபடி சும்மா சாதாரணமாக விளக்கி கழுவி கழுவி மட்டும் வச்சுருப்பேன். இது வந்து பாப்பாவங்களுக்கு மொட்டை எடுக்கணுன்றக்காக அத்தை மருதாணி செஞ்சு வச்சுருந்தாங்க, அதுதான் இது. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் அந்த மருதாணி எடுத்து வைக்கணும், அதுக்காக காமிச்சிருந்தேன். மற்றபடி இது அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ப்ராசஸ். இனி சந்தன குங்குமம் மட்டும் வச்சுட்டோம்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் பார்த்தோன்னா இந்த போன தடவை போட்டிருந்த கோலம் இதெல்லாம் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் அடுத்து இவங்க எல்லாத்தையுமேவும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமேவும் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் மெமரபிளான ஒருத்தவங்க தான் இங்கே எல்லாருமேவும். ஏன்னா முக்கால்வாசி இதில் இருக்கவங்க எல்லாத்தையுமேக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா ஸ்டாச்சுவுமேவும். என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூஜை ரூமில் வந்து கோலம் போட மாட்டாங்க. நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் போட்டிருப்போம், நாங்கள் அம்மா வீட்டில் போடுவோம். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டது தான் அந்த கோலம். அதுக்கப்புறமா நான் போட முடியாதுனால எங்கள் அத்தை போட்டுருவாங்க. இந்த உட்டன் ஸ்டாச்சு கணக்காக இருக்குல்ல, அது ஃபுல்லாமேவும் பெரிய உலகத்தில் லோக்கலில் வாங்கினது. அது நாங்கள் பெருமாள் தான் வாங்க போனோம், ஆனால் அந்த பெருமாள் ஸ்டாச்சு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ் வாங்க 3 வீக்ஸ் வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி அப்போ போகும்போதெல்லாம் சும்மா வராமல் அந்த விநாயகர் சிலை அந்த முருகர் சிலையை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். கடைசியாக தான் பெருமாள் கிடச்சாங்க, அதை நான் எடுத்து எங்கள் கடையில் வச்சுட்டேன். இது வந்து லாஸ்ட்டாக நான் அந்த இதை க்ளீன் பண்ணி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக போட்ட கோலம் இது. இதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வெளில நான் 4 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 6 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம், அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மீட்டிங் இருந்ததுனால போஸ்ட்மார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். அதனால் விளக்குக்கு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். அப்புறம் இந்த உருளையை வந்து ஓகே அதை செட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு பன்னீர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் செவ்வந்தியும் ரோஸும் பட்டன் ரோஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வாசலில் வச்சாச்சு. முந்தி இந்த உருளையில் வந்து வெறும் பூ மட்டும்தான் போட்டு வைப்பேன். அதுக்கப்புறமா அம்மா சொன்னாங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பன்னீரெல்லாம் சேர்த்தா நல்லது, நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் பச்சை கற்பூரம் போடுறதுனால அந்த காற்று அடிக்கும்போது ரொம்ப ஸ்மெல் அடிக்காது, கொஞ்சம் ஓரளவு நல்ல ஸ்மெல் அடிக்கும். அந்த கற்பூரம் ஸ்மெல்லு ஹெவியாக இருக்காது பட் லைட்டாக இருக்கும், அதுவே கொஞ்சம் ஓரளவு ஓகே நல்லாயிருக்கும். உருளையை ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சுட்டேன். வாசலில் வச்சுட்டு நாளைக்கு பாப்பா அவங்க போடுவேன், அதாவது மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி போடணும், அதுக்கப்புறம் மொட்டை எடுத்ததுக்கப்புறமா போடுறது, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும். பேக் பண்ணி முடித்தால் தான் நாளைக்கு காலையில் அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதுவேவும் அவங்க செலெக்ஷன் பண்ண விட்டோம் அப்படின்னா அது அதை விட பெரிய ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணணும். பேக் பண்ணி முடிச்சுட்டு குட்டி பாப்பாவுக்கு தனியாக பேம்பர்ஸு, அவங்களுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் எடுத்து வைக்கணும், வாட்டர் பாட்டில் எல்லாமே. அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகும், அவங்க அப்பா பேம்பர்ஸ் போட விட மாட்டாங்க. ஸோ நிறைய பேண்டிஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும், ட்ராவலுக்கு மட்டும் ஒரு பேம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்.
இதோட கண்டினியூட்டி வந்து அடுத்த வீடியோவா நான் போடுறேன்.